என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது. ஏன் இவ்வளவு நாள் நம்பினீங்கல்ல? என்ன மகாலி, இப்ப எல்லாம் கன்ஃபார்ம் ஆனவன நம்ப மாட்டாராம். இல்ல புரியல. அது ஒண்ணும் இல்ல, உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இவரையும் ஏமாத்தின. நீங்க கண்டுபிடிக்கல, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏமாத்தினீங்களா? அவர் வந்து இந்த வாட்டர் மெமரி அப்படின்ற விஷயத்தை வந்து டீமங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போட்டிருக்கீங்க. அது யாருன்னு சொல்லி தெரியல. அவரோட லிங்கை வேற இங்கே இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவருடைய லிங்கை வந்து நீங்கள் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது முதல்ல ரியல் ஃபேஸ் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல், அது சம்மந்தப்பட்ட இந்த டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா, அந்த டெலிகிராம் குரூப்புக்கும் அதில் சொல்லப்படுற கொள்கைகளுக்கும் திரு எஸ்எஃப்ஐடி சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ் அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவருக்கும் அதில் சொல்லப்படுற விஷயங்களுக்கும் அவருடைய நிலைப்பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ரெண்டுமே நேர் ஒன்றோடு ஒன்று நேர் எதிரானது. இப்போ நேத்தோ முத்தானேத்தோ மிஸ்டர் ஜிகேவும் வந்து அதாவது இந்த சயின்ஸு சூடோ சயின்ஸு சயின்ஸு சூடோ சயின்ஸுன்னு மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது கலாச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா கேஷுவலாக சொல்கிறேன், டெக்னிக்கல் டேர்மில் சொல்லலை. அவர் சொல்கிறேன் அந்த சயின்ஸு சூடோ சயின்ஸு கான்செப்ட் வச்சு மாற்றி மாற்றி ஒரு ஒரு ஃபன் இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மிஸ்டர் ஜிகேவே மிஸ்டர் ஜிகேக்கான அந்த கான்செப்டுக்கே வந்து முரண்படும் போது சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ் வந்து இன்னும் ரொம்ப குறுகிய ரொம்ப நேரோ மைண்டடாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல். நீங்கள் வந்து அவங்களுடைய வீடியோஸை வந்து இங்கே நீங்கள் பகிர்றீங்க அப்படின்னா அல்லது பகிர்ந்தால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கப்பட்டால் அது இந்த குரூப்பில் பேசக்கூடிய கண்டென்ட்டு, இந்த குரூப்பில் பேசக்கூடிய விஷயங்கள், இந்த குரூப்பில் வந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாட்டுக்கே அது நேர் மாதிரி எதிரானது. ஏற்கனவே சரவண பரமானந்தம் அவர்களை பற்றி இவர் வந்து ஒரு வீடியோ போட்டார், டீபங்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப சூப்பராக டீபங்க் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டார். அதை மறுபடியும் டீபங்க் பண்ணி சரவண பரமானந்தம் ஒரு வீடியோ போட்டார், அதுக்கே இவரால் இன்னும் பதில் சொல்ல முடியல. இவர்கள்லாம் வந்து ஃபேக்ட் செக்கர்ஸுங்க. அந்த ஃபேக்ட் செக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா இவங்க தான் பெரிய அறிவு ஜீவி மாதிரி, ஏன்னா இவங்க தான் இன்னும் சயின்ஸுக்கே பேட்டர்ன் ரைட் வாங்கி வச்சுருக்க மாதிரி, சயின்ஸுக்கே இவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் இவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதுவும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் மேற்கத்திய விஞ்ஞானிக்கும் சொம்படிக்கிற வேலையை தான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒஸ்ட்டு இருக்கிறதையே ஒஸ்ட்டு இந்த சயின்ஸ் ஃபேக்ட் தமிழ். இந்த இது சம்மந்தப்பட்ட வீடியோவை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறதும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் நமக்கு தான் டைம் வேஸ்ட். இது என்னுடைய அபிப்பிராயம், அவ்வளோதான். வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். நன்றிங்க. அதாவது எல்லா துறைகள்லேயுமே வந்து அரசியல் இருக்கான், ஆனால் அறிவியலுங்கிற ஒரு துறையை தவிர அதில் மட்டும் அரசியல் நடக்கவே நடக்காதான், எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குமாம்மா. ஒரு பேப்பர் ஒன்று எவிடன்ஸோட சப்மிட் பண்ணால் பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணி வச்சுருவாங்களாம் அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்க பேசுகிறாங்களே, அதே போல தான் அந்த அரசியல் சார்ந்து பேசுகிறவங்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா நிலையான கம்யூனிட்டிகளுக்கு இடையிலையும் பிரிவினைகள் இருக்கும், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இஸ்லாம் எடுத்திங்கன்னா அதில் ஒரு கருத்து வேறுபாடு, கிறிஸ்துவ எடுத்திங்கன்னா அதில் ஒரு கருத்து வேறுபாடு, ஹிந்து எடுத்தால் அதில் ஒன்று, லாங்குவேஜாக எடுத்திங்கன்னா இங்கே தமிழர்கள் கருத்து வேறுபாடு, மலையாளத்துக்குள்ளே பல கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் லேண்டு பகுதியை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த பகுதிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள், ஜாதிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அரசியல் ரீதியான கருத்து எல்லாமே இருக்குமாம்மா. எல்லாத்துக்கும் கருத்து வேறுபாடு இருக்குமாம்மா, எல்லோரும் சண்டை போட்டுக்கோனாமா. ஆனால் உலக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் என்ன பண்ணுவாங்களாம்மா, ஒற்றுமையாக யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அப்படியே நடந்துக்கிட்டே அப்படி போவாங்க, அப்படியே பியூரஸ்ட் ஃபார்மில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காதான், எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம். என்னை பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது. ஏன் இவ்வளவு நாள் நம்பினீங்கல்ல? என்ன மகாலி, இப்ப எல்லாம் கன்ஃபார்ம் ஆனவன நம்ப மாட்டாராம். இல்ல புரியல. அது ஒன்றும் இல்ல, உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இவரையும் ஏமாத்தின. நீங்க கண்டுபிடிக்கல, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏமாத்தினீங்களா? கிளி, நேற்று நைட்டு தானே சொன்ன, இப்ப நான் புதுசா வாய பழகிறேன்.